நம்ம இந்த வீடியோல வந்து லேயர் வந்து எப்படி வர்க் பண்றதுன்னு சொல்லி பாப்போம். சோ இப்போ एक्चुअली வந்து காம்ப் வந்து கிரியேட் பண்றது வந்து நம்ம இங்க போயிட்டு நியூ காம்ப் னு கொடுத்து கிரியேட் பண்ணலாம். சோ இல்லனா இங்கே கிளிக் பண்ணலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணவன பாத்தீங்கன்னா புதுசா ஒரு காம்ப் கிரியேட் ஆது. ஜஸ்ட் ஓகே. சோ இப்போ நான் வந்து இதல என்ன பண்றேன் அப்படினா இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இத மல்டிபிள் இமேजेस வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு தென் அதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தனி லேயர், சரிங்களா? இது வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியே தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேயரை நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, பேக்ரவுண்டில் போய் ஃபிட் ஆயிடுச்சு. அகெயின் இன்னொரு இமேஜ் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இது 1, 2, 3 ஆர்டர் ஆயிருக்கு. ஸோ எந்த இமேஜ் வந்து மேலே இருக்கோ அந்த இமேஜ் தான் நம்மளுக்கு வந்து இங்கே மேலே தெரியும். ஸோ இந்த இமேஜ் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லேயர் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ கிரவுண்டில் இருக்க லேயர், அதாவது கீழே இருக்க லேயர் வந்து நம்ம அது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லேயர் வந்து மேலே வந்துச்சு. ஸோ இந்த இமேஜ் ஓகே ரைட். ஸோ கிளிக் பண்ணி இப்படி நம்ம ட்ராக் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் நான் இந்த பர்டிகுலர் லேயரை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 கொடுத்தேன் அப்படின்னா நம்பர் கீபோர்டில் 1 கொடுத்தனா இப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 லேயர் வந்து செலக்ட் ஆயிடும். 2 கொடுத்தனா 2 தென் 3. ஓகே, ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கேயே நம்ம கீபோர்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அப்பேரோ யூஸ் பண்ணோம்னா ஓகே கண்ட்ரோல் ஆப் யூஸ் பண்ணோம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பேர் அண்ட் டவுனர். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது என்னென்னா மோஷன் பிளர். சப்போஸ் வந்து நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அனிமேஷன் க்ரியேட் பண்ணும்போது அது அனிமேட் ஆகுது அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மோஷன் எஃபெக்ட் வந்து இருக்கணும். ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே மோஷன் எஃபெக்ட் இருக்கும். அந்த மோஷன் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணோம்னா அதோட எஃபெக்ட் வந்து இங்கே வரும். நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே லேயரில் நியூ தென் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இப்போ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே வந்து நான் மோஷன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மோஷன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா மோஷன் எஃபெக்ட் வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம அனிமேட் பண்ணோம்னா அப்படின்னா இதுக்கு வந்து இந்த மோஷன் எஃபெக்ட் வந்து இந்த லேயருக்கு மட்டும் அப்ளை ஆகும், மற்ற லேயருக்குலாம் அப்ளை ஆகாது. ஓகே, அதுக்காக நான் இப்போ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அனிமேஷன் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு அதோடய பொசிஷனுக்கு இங்கே வந்து நான் கீ அனிமேஷன் கொடுத்துட்டு தென் 5 செகண்ட்ஸ் கஸ்ட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிட்டு மூவ் பண்ணோம்னா இப்போ அனிமேஷன் செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணோம்னா அது லைட்டாக பிளர் ஆயிரும், லைட்டாக பிளர் எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணிக்கிறேன், கம்மி பண்ணிட்டு ப்ளே. ஸோ இங்கே வந்து ப்ளே பண்ணலாம், ஜஸ்ட் ப்ளே. இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பிளர் ஆகிருக்கும். ஸோ என்ன ஃபாஸ்ட் பண்ணால் தெரியும், ஏன்னா மோஷனோட ஸ்பீடை பேஸ் பண்ணி அந்த பிளர் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக அந்த பிளர் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, இன்னும் நம்ம மோஷன் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேயும் அந்த மோஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் இங்கேயும் ஆட் பண்ணோம். இங்கே ஆட் பண்ணால் தான் இந்த மோஷன் எஃபெக்ட் வந்து எல்லாத்துக்கும் எனேபிள் ஆகும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக ப்ளே பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிளர் வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா இந்த மோஷன் வந்து இங்கே பிளர் எஃபெக்ட் வந்து வராது. ஸோ இது வந்து நம்ம மோஷன் எஃபெக்ட் வந்து பிளர் கொடுக்கும்போது தான் என்னாகும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ரியலாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மோஷன் எஃபெக்ட் இல்லை. இப்போ பாருங்கள், அதை ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸ்லோவாக இருக்குது பட் ஒரிஜினலாக பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எதுக்கு அப்படின்னா இப்போது அந்த இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணோன்னா இது எல்லா இதுக்குமே வந்து நம்ம ஆட் ஆயிரும். ஸோ ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணால் அது எல்லாமே. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஹியூ வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எஃபெக்டில் இப்போ ஹியூ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறோம்.
இந்த ஹியூ வேல்யூ பாருங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கெல்லாம் பின்னாடி க்ரீனிஷ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லேயரை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, க்ரீனிஷ் ஆட் ஆயிடுச்சு. தென் ஹியூ வேல்யூ, ஓகே ரைட். ஸோ இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனிஷ் ஆட் ஆயிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ க்ரீனிஷ் வந்து இல்லை. ஸோ ஹியூவோட வேல்யூ பேஸ் பண்ணி இதோட கலர்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து என்ன இருக்காது, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மற்ற இமேஜுக்கும் அப்ளை ஆயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த இமேஜை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இதோட, ஸோ இதை ஸ்லாயர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் அப்ளை ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்துடுறேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இது நார்மலாக ஆக்சுவல் ஃபோட்டோ. இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து க்ரீனிஷ் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து எல்லா இதுக்கும், எல்லா லேயருக்குமே அப்ளை ஆகும். சப்போஸ் நம்ம அது வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகாது. இப்போ இது நார்மல் லேயர், ஓகேங்களா? அதை எடுத்து விட்டால் தான் ஆக்சுவலாக அந்த நார்மல் லேயர் வந்து போகும். இப்போ ஆக்சுவலாக ஒயிட் கலர் ஸ்பேஸ், இதை நம்ம எங்கே ட்ரா பண்ணுமோ அந்த ஒயிட் கலர் ஃபேஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே ட்ரா பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வந்து, சாரி இதை செலக்ட் பண்ணிக்கணும், எங்கே ட்ரா பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை விசிபிள் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை ஆகலை. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து நான் மேலே மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ்க்கு அப்ளை ஆகும். மறுபடியும் இதுக்கு மேலே மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மூணு இமேஜுக்குமே அப்ளை ஆகிருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் கலர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து 3D. ஸோ 3D க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் 3D க்ரியேட் பண்ணுறேன். 3D க்ரியேட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே Y-axis, X-axis, Z-axis மூணு ஆக்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் மூவ் பண்ணி பெருசு பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னென்னா 3D வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போய்ட்டு நான் இதில் போய் ரொட்டேஷன், இது வந்து X-axis. ஸோ X-axis நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ அதே வந்து Y-axis ரொட்டேட் பண்ணுறேன், ரைட். ஸோ Y-axis ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3D ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம 3D ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் மோட்ஸ். ஸோ பிளெண்ட் மோட்ஸ் என்னங்கிறதுனா நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற சேம் பிளெண்ட் மோட்ஸ் தான். அந்த பிளெண்ட் மோட்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், மோஷன் எஃபெக்ட், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கட்டும், இது மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆடுன்னு கொடுக்குறேன். ஆடுன்னு கொடுத்தா நான் பேக்ரவுண்டில் கூட வேல்யூவோட இது ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிளியராக, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லேயர் பேஸ் பண்ண ஒர்க் பண்ணுறது வந்து மெயினாக இதுதான். அது போக பேரண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ லேயர் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த எந்த லேயர் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணுமோ அதுக்கு வந்து நம்பருக்கு யூஸ் பண்ணும். அது போக என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஃபங்க்ஷனாலிட்டி ஆகும். சப்போஸ் வந்து பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மோட்ஸ் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.